வியாபாரமே சீரான நடக்கல ஆஹா வியாபாரத்துக்குன்னே ஒருத்தன் வந்திருக்கானே வச்சு கறந்துட வேண்டியதான் வாப்பா வா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி சோக்கிமா ஏதோ இருக்கிறப்பா ஹோட்டலில் கோவா கேட்டுருந்தாங்க ஒரு கிலோ அவ்வளோ நல்லா வாங்க தம்பி கிலோ முப்பது ரூபா தான் வெலை ரொம்ப கம்மியாக இருக்கு ஒரு நூறு கிலோ தேவைப்படுது கிலோக்கு ஐம்பது ரேட்டை போட்டு நூறு கிலோ கொடுங்க முப்பரூவா பொருளுக்கு ஐம்பது ரூபா கொடுக்குற நல்ல மனசு யாருக்கு வரும் தம்பி நில்லுப்பா நின்று கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருப்போம் ஏ பையா விஸ்வநாதன் தம்பிக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லு அதுக்கு மேலே தம்பிக்கு அண்ணா நெத்திலி என்ன வில நெத்திலே இரநூறுபா கிலோ எவ்வளோ வேணும் ஒரு ஐம்பது கிலோ தேவைப்படுது என்னது ஐம்பது கிலோவா ஒரு நூற்றம்பது ரூபா போட்டுக்கிறேன் தம்பி நான் பேக் பண்ணிட்டவா நூற்றம்பது ரூபாயா ஒரு நூற்றி நாற்பது போட்டுக்கலாம் அதுக்கு மேலே குறைக்க முடியாது தம்பி என்னங்க அது விலைவாசிலாம் இவ்வளோ கம்மியாக இருக்குது இவ்வளோ கம்மியாக விலை கொடுத்து எப்படி வாங்குறது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் கிலோ முந்நூறுரூவா போட்டு ஐம்பது கிலோ பேக் பண்ணுங்கள் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்புறம் இந்த குவாலிட்டிலாம் தேவையில்லை இல்லை இருக்கலையே கொடுத்தாலே போதும் என்ன தம்பி சொல்கிறீங்க எல்லோரும் விலை குறைச்சி கேட்பாங்க பேரம் பேசுவாங்க சண்டை போடுவாங்க நல்ல குவாலிட்டியான மீனாக கேட்பாங்க ஆனால் நீங்கள் என்னென்னா விலை கம்மியான மீனாக தரம் இல்லாத மீனை அதிகமாக விலை கொடுத்து வாங்குறேன்றீங்க உங்களை உடம்பியே நான் கோடீஸ்வராயிடும் போலையே ஹேர் சம்மீனிங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா அண்ணா ஆ கறி வாங்கணும் ஆ அடுப்பு கறி இங்கே எங்கேயுமே இல்லையே எங்கேயே கிடைக்கும் அடுப்பு கறியா இங்கேலாம் அது கிடைக்காது கறி மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் அது ஒரு நாலு தெரு தள்ளி இருக்குது அங்கே போய் வாங்கிக்கோங்க சரி அங்கே வாங்குறது ரொம்ப ஈஸி அங்கே வாசல்லையே அண்ணன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னங்கிறத ஓப்பனாக எழுதி போட்டிருப்பாங்க கறி ரேட்டு தரவாரியாக கூட எழுதி போட்டிருப்பாங்க அதை படிச்சுட்டு எங்கே ஏமாந்துருவோமோங்கிற பயம் இல்லாமல் தைரியமாக வாங்கலாம் விலையும் குறைவாக இருக்கும் ரொம்ப நன்றிண்ணே நான் வரேண்ணே வாங்க வாங்க சார் வாங்க எல்லா தரத்துலையும் எங்கள் அடுப்பு கறி கிடைக்கும் என்ன கிலோ எழுத்தஞ்சி ரூபா போட்டில் போட்டிருக்கு எனக்கு நூறு கிலோ வேணும் ஆனால் கிலோ தொண்ணூத்தஞ்சு ரூபா ரேட்டில் வேணும் அது தொண்ணூத்தஞ்சு ரூபாவா நம்ம கிட்டே ஒரே தான் தம்பி கூட்டவும் மாட்டோம் குறைக்கவும் மாட்டோம் உங்களா தெளிவாக பூர்ணந்தான் அந்த போட்டில் எழுதி வச்சுக்கிறோம் ஓகே சார் தேங்க் யூ ஆ ஹலோ தேசிக்கணா என்னடா எப்படி இருக்கு ஆ சொல்லுங்கள் விஸ்வநாதன் சார் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இங்கே கறி மார்க்கெட் இருக்குல்ல எங்கள் அடுப்பு கறி கிலோ எழுபத்தஞ்சாய் தராங்களாம் அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஹோட்டலுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் வைக்கிறோம் அதுக்கு என்ன சார் அதுக்கு தான் நம்ம நிதானி இருக்கார் அவர்கிட்ட சொன்னா அழகாக பண்ணிடுவார் அப்படியே நம்மளையும் ஓ சரி பாய் பாய்ச்சலுக்கு அவர் வாங்கி தர சொல்லு மற்றதான் வேற லோக்கல் அவர்கிட்ட வாங்கி தர சொல்லு ஆனால் பேப்பர் ஒர்க்கு மட்டும் பக்காவாக முடிச்சிரு பண்ணிடலாம் சார் ஆனால் இந்த கரியோட மார்க்கெட் ரேட்டு தான் ஓப்பனாக எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி எழுதி போட்டிருக்காங்களே அதை ஓனர் பார்த்தா ஒருவேளை கண்டுபிடிச்சிடுவாரோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு ஐயா நம்ம ஓனரா நீ அவன் தப்பா கணக்கு போட்டுறாத ஏதாவது ஜாதி மதம் என்ன மொழின்னு பேசிட்டு இருந்தா அதையே யோசிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருப்பாரு அவராவது கண்ணில் விலை கிணை விட்டுட்டு இதெல்லாம் நோண்டி பார்க்கறதாவது செய் இந்த கதையை பார்த்தா உங்களுக்கு என்ன கேள்வி மனசுக்கு வருது யாரோட காசை எடுத்து இவன் இப்படி அழிச்சுக்கிட்டு இருக்கானே தானே அந்த காசு வேற யாரோடது இல்லைங்க நம்மளோடது தான் அந்த இழுச்சவாய் ஹோட்டல் ஓனர் நம்ம மக்கள் தான் இப்படி மார்க்கெட்டில் இருக்கிற விலையை விட உயர்வா தரம் குறைவா பார்த்து பார்த்து வாங்குறது நம்மளோட அரசாங்கம் தான் எலியையும் பூனையையும் யானை விலையும் குதிரை விலையும் கொடுத்து வாங்க நம்ம அரசாங்கத்தினால முடியும் உதாரணமாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மின்சார்ந்த உற்பத்தி செய்ய சுமார் இரண்டரை கோடி டன் நிலக்கரி நம்ம அரசாங்கம் வாங்கியிருக்கு இதை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் வரை குறைவான விலை கொடுத்து இருந்து நேரடியாக அரசாங்கமே இறக்குமதி செஞ்சுருக்கலாம் ஆனால் அப்படி செய்யாமல் அவ்வளவு நிலக்கரியையும் சுமார் ஒன்பதாயிரம் கோடி கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக சுமார் பன்னிரெண்டாயிரம் கோடி கொடுத்து அதானி குழுமம் போன்ற தனியார் தரகர்கள் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க மூவாயிரம் கோடிங்கிறது நம்ம மொத்த தமிழ்நாட்டு மக்களோட இரண்டு நாள் வருமானம் அதிக விலை இல்லாமல் சரியான விலைக்கு வாங்கியிருந்தால் இதே தொகைக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் மின்சாரம் அதிகமாக கிடைத்திருக்கும் கடந்த ஐந்து வருடங்களாக பல சிறு குறு தொழில்கள் கிராமத்து மக்களுக்கு மின்வெட்டு வெகுவாக குறைந்திருக்கும் அல்லது இரண்டாயிரத்தி பதினாலில் நடந்த மின் கட்டண உயர்வாவது இல்லாமல் இருந்திருக்கும் அடுத்த நிலக்கரி வாங்கும் ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் நடைபெற உள்ளது மக்களாகிய நாம் கண்கொத்தி பாம்பாக அரசாங்க செயல்பாடுகளை கண்காணிப்பது அவசியம் ஏனெனில் ஒவ்வொரு ஊழலிலும் நம் ஒவ்வொருவரின் பணத்தை அமைதியை நல்வாழ்க்கையை பறிக்கிறது இதை நாமளே பார்க்கலனா வேற யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம எதிர்க்கலனா வேற யாரும் எதிர்க்க மாட்டாங்க மார்ச் நான்கு ஞாயிறு காலை பத்து மணி வள்ளுவர் கோட்டம் சென்னை மின்வாரிய நிலக்கரி ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அனைவரும் கூடுவோம் ஊழலை தகர்ப்போம் அச்சம் தவிர் அறப்போர் செய் திட்டமிட்ட ஊழலை திட்டமிட்டு தகர்ப்போம்